வெல்கம் டு த தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நாகேந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காவல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காவல் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான கொலைகள் நடக்குது. அதில் என்னென்ன காரணங்களுக்காக இத்தனை கொலை நடக்குது? பெரும்பாலான கொலைகள் எதுக்காக நடக்குதுன்னா, செத்தவனுக்கு ஏன் செத்தவனு தெரியாது, கொன்னவனுக்கு ஏன் கொன்னனு தெரியாது. ஏன்னா இந்த கொலையை செஞ்சவன் கூலிக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படையை சேர்ந்தவனுங்க. இந்த கூலிப்படைகளை பற்றின கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் படத்தை பார்த்தா, முதல்ல எதோ கதையாக எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களோ அதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு எதோ எதையோ படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி மொத்தம் 7 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 7 படத்தில் எதரா முதல்ல பார்க்குறதுன்றதில் பெரிய குழப்பமாகிப்போச்சு. அப்புறமா உட்காந்து யோசித்தா, இந்த படத்தில் தான் ரொம்ப அனுபவசாலியும் இருக்காங்க அப்படின்ட்டு யோசித்தோம். எப்படின்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஒரு 10-15 படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் சமுத்திரகனி ஒரு 4-5 படம் டைரக்ட் பண்ணவர், ஒரு 5-6 படத்தில் ஒரு முக்கியமான வேஷத்தில் நடித்தவர், அப்புறம் படத்துடைய டைரக்டரு பெரிய பெரிய டைரக்டர்கெலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், அவர் முதல் முறையாக படம் எடுத்திருக்காரு, அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஒரு 10 படம் எடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு போனோம். படத்தை போய் பார்த்தா, சில படங்களை பார்க்குறோன்னு வச்சிங்களேன், படம் ஓடி முடிஞ்சிடும், ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் படம் நல்லா இல்லையே அப்படின்னு தோணும். சில படங்களை பார்த்தா படம் முழுக்க நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்காது. சில படங்களை பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. சில படங்களில் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. அந்த மாதிரி இந்த படத்தை உட்காந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரிஞ்சு போச்சு இந்த படம் உருப்பட போகிறதில்லன்னு. சரி, படத்துக்கு வந்துட்டோம், அடுத்தடுத்து என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சீனை பார்த்தா, ஒரு சீன் இன்னொரு சீனை விட மோசமாக தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு சீன் கூட உருப்படுற மாதிரி தெரியல. இப்படியே படமும் ஓடி முடிஞ்சு போச்சு. டைரக்டருக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிட்டதுனால ஏன் இந்த வாய்ப்பை நழுவ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர், நீ எல்லாம் ரொம்ப நல்லா வருவடா அப்படின்றது தான் டைட்டில். இதை போய் விமல்கிட்ட சொன்னோடனே, ஓ நம்மளுக்காக தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு, சரி நல்லா வந்தான்னா வராட்டின்னா நமக்கு ஒரு 50-60 ரூபா கொடுப்பாங்க, அதை வாங்கி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிட்டாரு. சாதாரணமாக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட, சார் கதையில் நமக்கு எதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா, டைலாக்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டு தான் நடிப்பாங்க. ஆனால் இவர் காசை வாங்கி போட்டவுடனே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சீனில் வர்றாரு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 4-5 சீனில் வர்றாரு, படத்தில் வில்ல விரட்டும் போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் தான் இந்த படத்தில் ஹீரோ நம்ம தான் சொன்னாங்க, வில்ல விரட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமேன்னு சுதாரிச்சு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே போல் சமுத்திரகனி கதையில் நமக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, நம்ம கேரக்டர் மட்டும் நிற்கிதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துருக்காரு. படம் நின்னா தானே உன் கேரக்டர் நிற்கிறதுக்கு. அதே போல் ஹீரோயின் நம்ம காசு போட்டு படம் எடுக்கிறோம், யாரோ ஒத்திக்கு வாய்ப்பு கொடுக்காட்டி நம்மளே ஹீரோயின் நடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஹீரோயினை நடிச்சிட்டாங்க. கடைசியில் எல்லாருமே சேர்ந்து நம்ம தலையில் முளகரைச்சி தான் மிச்சம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் சேர்ந்து இப்படி படங்கள் எடுத்தால் நம்மளும் என்ன தான் பண்ணுறது? இனிமேலாம் படம் பார்க்க போகிறதுனா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் படிச்சுட்டு, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் படத்துக்கே போகணும் போட்டுருக்கு. ஒன்றும் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது.